கிட்ட போய் ஞாபகப்படுத்தணும். ஹேமாக்கா ஞாபகம் வச்சிருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல. ஹேமாக்கா என்னக்கா ரெடியாக்கா? என்ன நிலா, எதுக்கு ரெடியான்னு கேக்குற? ஓ, இன்னைக்கு சண்டே இல்ல, அதான் கேம் ஏதாச்சும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கியா, அதுக்காக தான் ரெடியான்னு கேக்குறியா? ஹேமாக்கா என்னக்கா மறந்துட்டீங்களாக்கா? பென்ட்லி எனக்கு அம்மா போட்டிருந்தப்ப நம்ம அம்மன் கோயில்ல நம்ம எல்லாருமே தீ மிதிச்சோம்ல, அப்ப நீங்க ஐயப்பன் கிட்ட வேண்டிக்கிட்டீங்கல்ல, பென்ட்லி எனக்கு சீக்கிரம் சரியாயிச்சுன்னா ஐயப்ப மாலை போட்டுக்கிட்டு சபரிமலைக்கு வரோம்னு. பென்ட்லி எனக்கும் மாலை போட்டு சபரிமலைக்கு கூட்டிட்டு வரதா நீங்க வேண்டிட்டீங்களேக்கா? இன்னைக்குதான்க்கா டிசம்பர் 4, இன்னைக்குதான் மாலை போடலான்னு சொன்னீங்க, இப்ப ஞாபகமே இல்லாம என்கிட்ட கேக்குறீங்களேக்கா? நீ ஆமா நிலா, நல்ல வேலை நீ ஞாபகப்படுத்தின, நான் மறந்தே போயிட்டேன். கண்டிப்பா நம்ம எல்லாருமே மாலை போடணும், இல்லனா தெய்வ குத்து ஆயிடும் நிலா. சரி நீ என்ன பண்ற, நம்ம ஆபி டான்சிகா பிரீத்தி எல்லாரையும் கூட்டிட்டு வா, நான் போய் பென்ட்லிய கூட்டிட்டு வந்துடுறேன். நம்ம எல்லாருமே பூஜை போட்டு மாலை போட்டுடலாம் இன்னைக்கு. ஹேமாக்கா நான் ஆல்ரெடி டான்சிகாக்கா அப்பியக்கா பிரீத்தியக்கா கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன், அவங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்கக்கா. நம்ம எல்லாருமே சேர்ந்து போய் பென்ட்லிய நான் கூப்பிடலாம்க்கா. பென்ட்லிய என்ன, பென்ட்லிய என்ன, கொஞ்சம் வெளியே வாங்கண்ணா. டேய் பென்ட்லி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, நாங்க எல்லாரும் பிச்சைக்காரங்க மாதிரி வீட்டு வாசல நின்னு கத்திக்கிட்டு இருக்கோம், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க உள்ள? ஒருவேளை இன்னைக்கு சண்டேன்றதுனால உள்ள நல்லா தூங்கிட்டு இருக்கானா? அபி டன்சிகா எல்லாரும் சேர்ந்து பென்ட்லி பென்ட்லின்னு கூப்பிடலாம், அப்பதான் அவன் வெளியே வருவான். பென்ட்லி பென்ட்லி வெளியே வா, வெளியே வா பென்ட்லி. யார் இது ஏர்லி மார்னிங் என்ன வந்து இப்படி குரல் கொடுத்து கூப்பிட்டு இருக்காங்க? ஓ, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஹே ஹாபி, நிலா, ஹேமா, தன்சிகா, பிரீத்தி, என்னது இது, ஏர்லி மார்னிங்கே வந்துட்டீங்க? இன்னைக்கு சண்டே, சண்டேனா நான் 10 o'clock மேலதான் எழுந்திருப்பேனே, நீங்க என்னடானா 8 o'clock என்ன வந்து எழுப்பிட்டீங்க? வாட்ஸ் த மேட்டர், எதுக்காக என்ன எழுப்பினீங்க? என்னடா பென்ட்லி மறந்துட்டியா? உனக்கு அம்மா போட்டிருந்தப்ப நாங்க எல்லாருமே சேர்ந்து அம்மன் கோயில தீ மிதிச்சோம்ல, அப்ப ஐயப்பன் கோயில நாங்க வேண்டிக்கிட்டோம், உனக்கு சரியாயிடுச்சுன்னா நாங்க எல்லாருமே சேர்ந்து மாலை போட்டுக்கிறோம், அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டோம், மாலை போட்டுக்கணும்ன்றதுக்காக தான் உன்னை கூப்பிட்டோம். ஓ இன்ட்ரெஸ்டிங், நீங்க எல்லாரும் மாலை போட போறீங்களா? வெரி குட். ஓகே, நீங்க எல்லாரும் சபரிமலைக்கு போகும்போது ஐயப்பனை கேட்டுதா சொல்லுங்க. ஓகே பென்ட்லி அண்ணா, போயிட்டு வாங்க, இல்ல போயிட்டு வரோம், புரியுதா? உங்களுக்கும் சேர்த்து தான் நாங்க மாலை போட போறோம், நம்ம எல்லாருமே இன்னைக்கு பூஜை பண்ணி மாலை போட்டுக்க போறோம், இன்னில இருந்து 48 நாள் கடுமையான விரதம் இருந்து நம்ம சபரிமலைக்கு போக போறோம்னா? என்னது மாலை போடணுமா? மாலை போடணும்ன்றீங்க, சபரிமலைக்கு போகணும்ன்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ ஒண்ணும் பண்ண தேவையில்ல, நீ எங்க கூட வந்தாலே போதும், மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஓகே, ஒரு just 10 minutes வெயிட் பண்ணுங்க, நான் போய் பிரஷ் பண்ணிட்டு குளிச்சிட்டு வந்துடுறேன், வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களோட ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே. ஆமா, மாலைன்றீங்களே, அது என்ன, ரோஜா பூ மாலையா இல்ல வேற ஏதாச்சும் பிளவர் மாலையா? அது ரோஜா பூ மாலை இல்ல, வேற எந்த பூ மாலையும் இல்ல, நீயே வந்து பாரு, அப்பதான் உனக்கு தெரியும். சரி, நாங்க பூஜைக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீ சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வரா. ஓகே, நல்லா குளிச்சுட்டு இப்ப நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும், இப்ப போய் நம்ம பூஜையில கலந்துக்கலாம் அவங்க சொன்ன மாதிரி. ஓ, டெக்கரேஷன்ஸ்லாம் நல்லா சூப்பரா இருக்கு. வாட் இஸ் திஸ்? ஏமா, தன்சிகா, அபி, நிலா, பிரீத்தி எல்லாருமே இப்படி பிளாக் ட்ரெஸ்ல இருக்கிறீங்க, என்ன இது, வாட் இஸ் திஸ்? இந்த ட்ரெஸ்ல தான் பூஜை பண்ண போறீங்களா? டேய் பென்ட்லி, உனக்கும் பிளாக் ட்ரெஸ் இருக்குது, இங்க பாரு தட்டில இருக்குது பாரு, நீ போய் இந்த பிளாக் கலர் வேஷ்டியை கட்டிட்டு வந்துரு, அதுக்கப்புறம் இருக்கேமா நான் சொல்றேன், இங்க பாரு தட்டில இருக்கு பாத்தியா, இதுதான் மாலை, இந்த மாலை தான் நம்ம போட்டுக்கணும். இரு பிரீத்தி, அடுத்தது நான் சொல்றேன், இந்த மாலை போட்டதுக்கு அப்புறம் 48 நாள் நம்ம கடுமையான விரதம் இருந்து அதுக்கப்புறம் சபரிமலைக்கு போனும், சரியா? ஆமா, நான் சீக்கிரமா போய் இந்த கருப்பு வேஷ்டியை கட்டிட்டு வாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஐயர் வந்துருவாரு, அவர் வந்து பூஜை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் மாலை போடுவாரு. ஓகே, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். பை தி வே, இவர்தான் ஐயப்பனா? ஓ, ஹி இஸ் லுக்கிங் வெரி குட், நைஸ், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கிறாரு, ஐ லைக் ஹிம் வெரி மச். எனக்கு இதெல்லாம் ரொம்ப நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருக்குது, இது வரைக்கும் நான் வேஷ்டி கட்டினது இல்ல. ஓகே, என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, அதனால நான் அப்ப இந்த வேஷ்டி கட்டிட்டு வந்துடுறேன். அரடே பசங்களா, நல்ல ஜம்முன்னு ரெடி ஆயிட்டேலே, பேஷ் பேஷ், பூஜைக்கு தேவையான ஏற்பாடுகள்லாம் கூட பண்ணிட்டே போல இருக்கு. சரி சரி, நான் இருந்து நல்லபடியா பூஜையை முடிச்சு உங்க எல்லாருக்கும் மாலை போட்டுட்டு போறேன். அம்மா, உள்ள என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நம்ம ஐயர் வந்துட்டாரு, சீக்கிரம் வாங்கம்மா.
வாங்க சாமி வாங்க, நம்ம பசங்க எல்லாம் மாலை போட்டுட்டு சபரிமலைக்கு போகணும்னு ரொம்ப விருப்பப்பட்டாங்க. அதான் இந்த பெண்ட்லி பையன் இருக்கால, அவனுக்கு அம்மா போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டால, அவனுக்காக நம்ம பசங்க எல்லாருமே வேண்டிக்கிட்டாங்க. இந்த மாதிரி அவனுக்கு சரியாச்சுன்னா மாலை போட்டு சபரிமலைக்கு வரும்னு. அதுக்காக தான் சாமி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு உங்களை வர சொல்லியிருந்தேன். அடுத்தவன் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இப்படி வேண்டிக்கிட்டு சபரிமலைக்கு போகணும்னு சொல்றால, இவளுக்கு எந்த குறையும் வராது. இவன் நன்னா இருப்பா. நான் கிட்ட இருந்து எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டு போறேன். இந்த வேஷ்டி என் இடுப்புல நிக்க மாட்டேங்குது, ரொம்ப பயமா இருக்கு. எப்ப கைண்டி விந்துருமோன்னு. ஓகே, பட் இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன சூப்பரா இருக்கு, இடுப்புல கட்டிருக்க வேஷ்டி அப்ப கைண்டு விழுமோன்னு எனக்கு திக்கு திக்கு திக்குன்னு இருக்குது. நீங்க என்னடா என்ன வச்சு காமெடி பண்றீங்க? என்ன பசங்களா, பூஜை ஆரம்பிச்சிடலாமோ இல்லையோ? நான் எடுத்து அப்புறம் நல்ல நேரம் போயிட்டு சொல்லிட்டேன். சரி, யாராச்சும் ஒருத்தர் வந்து இந்த ஐயப்பன் கிட்ட இருக்கிற இந்த விளக்கை ஏத்தி வைங்கோ. அப்படியே இந்த சாம்பிராணி ஏத்தி வைங்கம்மா, நல்லா கம கம கமன் வாசனையா இருக்கும். வேஷ் வேஷ் விளக்கு எல்லாம் ஏத்திட்டே இல்ல. சரி, இப்ப எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சாமியே சரணம் ஐயப்போன்னு கோஷம் போடுங்கோ. நானும் பெஞ்சுக்கிறேன். சாமியே சரணம் ஐயப்பா. அக்கா பெண்ட்லி என்ன சாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்ற ஸ்டைல்ல இருக்கு. பசங்களா, ஒவ்வொருத்தரும் இங்க வந்து நில்லுங்க, நான் மாலை போட்டுடுறேன். மாலை போடும்போது கடவுளை நல்லபடியா வேண்டிக்கணும், சரியா? விளையாடுத்தனமெல்லாம் இருக்க கூடாது, அப்புறம் தெய்வ குத்தம் ஆயிடும். நீங்க சாமியை நல்லா வேண்டிக்கலன்னா அப்புறம் சபரிமலைக்கு போகும்போது உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். அதனால நன்னா சாமியை வேண்டிக்கோங்கோ. சரி சரி, வாங்க ஒவ்வொருத்தரும் வாங்க. பிரீத்தி நெக்ஸ்ட் நீ வாமா. அம்பி, மாலை போட்டுனதுக்கு அப்புறம் ஒழுங்கா விரத திறக்கணும், நல்லா சாமி கும்பிடணும், சரியா? இல்லனா புலி வந்து உனக்கு கடிச்சிடும் சொல்லிட்டேன். சாமியே சரணம் ஐயப்போ. சாமி, இப்பதான் பசங்க முதல் தடவையா விரதம் இருக்கிறாங்க, அதனால விரதம் எப்படி இருக்கணும்னு நீங்களே சொல்லிடுங்க சாமி. பசங்களா, புதுசா மாலை போட்டிருக்கேன், என்னென்ன பண்ணணும்னு தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோங்க. விடிய காத்தால 5-6 மணிக்கு எல்லாம் எழுச்சி பச்சை தண்ணியில தான் குளிக்கணும், சரியா? சுடு தண்ணியில தான் குளிக்க கூடாது. 7-8 மணி வரைக்கும் எல்லாம் தூங்க கூடாது, சரியா? சீக்கிரமா குளிச்சுட்டு சாமி கோயில போய் பூஜை பண்ணணும். அப்படி கோயிலுக்கு போக முடியலன்னா வீட்டுல பூஜை பண்ணணும் சொல்லிட்டேன். டெய்லி ஐயப்ப முன்னாடி நின்னு 108 தடவை சரணம் ஐயப்பான்னு சொல்லணும், சரியா? 48 நாளைக்கு வெறும் வெஜிடேரியன் தான் சாப்பிடணும். நான் வெஜ் எல்லாம் நினைச்சு கூட பாக்க கூடாது, சரியா? முக்கியமா ரோட்ல போகும்போது செருப்பு போடாம தான் நடக்கணும். பெட்ல எல்லாம் படுக்க கூடாது, வெறும் பாயில தான் படுக்கணும் சொல்லிட்டேன். எப்பவுமே சாமியை மனசுல நினைச்சுட்டே இருக்கணும், சரியா? இதெல்லாம் ஒழுங்கா பாத்துக்கோங்க பசங்களா.